2017 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் சதுர்கேந்திரம் என்னும் நாளில் இருக்க இயற்கை மற்றும் ராசி சுபரான குரு பகவான் லாபஸ்தானம் எனும் பதினொன்றில் இருக்க தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து செல்லும் ஆண்டாக இருக்கும். தேவைக்கேற்ற தனவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். கடன்கள் பெரிதும் குறையும். இந்த ஆண்டு நடைபெறும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு முக்கிய சுப காரியங்களில் முயற்சிகளில் இருந்த தடை தாமதம் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த போக்கு நீங்கும். பலருக்கு தொழில் வியாபாரம் வேலையில் இடமாற்றத்திற்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பலருக்கு கட்டிய வீடு வாங்கும் யோகமும். பல காரணங்களுக்காக சொந்த வீடு கட்டியும் அங்கு குடியிருக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு மாறும் காலமும் வரும். கடந்த காலங்களில் பிறருக்கு உதவ ஜாமீன், பணம், வேலைவாய்ப்பு போன்ற உதவிகளை செய்து அவர்களால் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். இந்த ஆண்டு இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். தொழில் வேலை காரணங்களுக்காக வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிலருக்கு குடும்பத்தினோடு சேர்ந்திருக்கும் காலமாகும். 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு தொழில் வேலை பழுவை அதிகரித்தாலும் முன்னேற்றமான பலன்களை தரும். வேலையில்லை என்ற நிலை இருக்காது. வேலையில் அடிக்கடி இடமாற்றம் செய்யும் சிந்தனையை தவிர்த்தல் நலம். உடன் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடன் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் கேது உடல் ரீதியான இனம் புரியா பாதிப்புகளை சிறிது தரக்கூடும். உடல் நலனில் அக்கறை கொள்வது அவசியம். உணவு முறைகளில் நேரம் தவறாமை கட்டுப்பாடு போன்றவற்றை கடைபிடிப்பது நலம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை மறதி மாறும். கல்வியில் தடை ஏற்பட்டவர்கள் மீண்டும் தொடர வாய்ப்புண்டு. புதிய செயல்களில் முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு ஆலோசித்து செயல்பட்டால் வெற்றி உறுதி. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு, ஆதரவற்ற முதியோர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது சிறந்த பலன்களை தரும். நன்றி.